அடுத்ததாக வாழ்த்துறை வழங்குவதற்காக வங்கியாளர் காணி நிலம் காலாண்டிதல் ஆசிரியர் குழு கவிஞர் ரமணி முருகேஷ் அவர்களை அழைக்கின்றேன். சக்திவேலாதித்தன் இந்த கவிதைகளை சுட சுட வாசித்தவன் என்ற பெருமை எனக்கு உண்டு. இப்பெல்லாம் நான் கவிதை எழுதுறதோ கதை எழுதுறதோ கூட ப்ரூஃப் ரீடிங் தான் ரொம்ப ஜாஸ்தியாக பண்ணிகிட்டு இருக்கேன். அது தானப்பன் போட்ட வித்து அல்லது காணி நிலம் போட்ட வித்து அப்படின்னு சொல்லலாம். அந்த என்ன சார், ஆமாம், அது இன்னும் கூட இப்போ கூட இரண்டு மூணு பிழைகள் எனக்கு கண்ணுக்கு தென்பட்டன. அது காரணம் என்னென்னா, அது முதல் தடவை பிழை திருத்தி போயிட்டு திரும்ப என் கைக்கு வரல. சக்தி ரொம்ப பரபரப்பில் இருந்தார் அப்படின்னு சொல்லலாம். சக்தி ஒரு கிட்டத்தட்ட கடந்த ஒரு ஒன்றே கால் ஆண்டுகளாக ஒரு கடினமான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறார். அவருக்கு வங்கிக்கு செல்ல வேண்டிய சூழல், அதனால் தந்தையை வீட்டில் வைத்திருக்க முடியவில்லை. தந்தை அவரது சகோதரியின் வீட்டில் இருக்கிறார். அம்மாவை இழந்த சக்தி கிட்டத்தட்ட ஒரு தனி உலகத்தில், ஒரு தனி உலகத்தை தனக்கென அமைத்து கொண்டு ஒரு தனியான வீட்டில், அது சுத்த மல்லின்னா கேட்க வேண்டாம், அது சத்தமே இல்லாத மல்லி. ஆக்சுவலி ரொம்ப ரொம்ப அமைதியான ஒரு ஊர் மாதிரி இருக்கும். சக்தியாக அந்த வீட்டுக்குள்ளே சத்தம் போட்டுக்கிட்டால் தான் உண்டு. அப்போ அதனால தான் இந்த கவிதைகள் இத்தனை மிளிர்ந்திருக்கின்றன அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒவ்வொரு கவிதையும் மிக மிக அருமையான கவிதைகள். எப்படி சக்தி இது சிந்திச்சாரா அல்லது அனுபவங்களை கவிதையாக்கியிருக்காரான்னு தெரில. பொதுவாக கவிஞர்கள் கற்பனைகள்லேயே மிதந்துட்டே இருப்பாங்க. ஆனால் இந்த கவிதைகளில் கற்பனைகள் அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன். கற்பனைகள் சுத்தமாகவே இல்லை. எல்லாமே சக்தியின் அனுபவங்கள், சக்தியின் வலிகள், சக்தியின் மகிழ்ச்சிகள். அப்படி தான் நான் இந்த புத்தகத்தில் எல்லா கவிதைகளையுமே பார்த்தேன். நான் இன்றைக்கி காலையில் கூட ஒரு பதிவு போட்டிருந்தேன், குழந்தை பிறக்கிறதுக்காகண்டி எல்லோரும் அரச மரத்தில் தொட்டில் கட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி நம்ம புக்கு போடுறதுக்கெல்லாம் தொட்டில் கட்டணுமா பேனா கட்டணுமான்னு தெரில. சக்திக்கு இது அஞ்சாவது பிரசவம், ரொம்ப கூலாக பிரசவிச்சுட்டு சூப்பராக உட்காந்துருக்காரு அப்படின்ட்டு. அந்த ஒரு மனநிலை எப்போது வரும் அப்படின்னு எனக்கு தெரியல. அப்படி வந்தால் என்றைக்கு அது நம்மளும் புத்தகம் போடலான்னு. அவர் சக்தியோட புத்தகங்கள் பார்க்கும்போது, அல்லது சவுந்தர மகாதேவன் சார் அல்லது வண்ணதாசன் சார் சத்தம் போடாமல் புத்தகங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். நாரம்பநாதன் சார் அப்படி தான், திடீர்னு மெட்ராஸில் இன்றைக்கி என் புத்தகம் ரிலீஸ் அப்படிம்பார். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு, ஆனால் நம்மளும் போடலாமோ அப்படின்னு அப்போ தோன்றதோடு சரி, அதுக்கப்புறம்லாம் தோணாது. அதுக்கப்புறம் சமீபத்தில் ஒரு பெரிய உந்துதல், தானப்பனோட சுற்றந்தழால் மிகப்பெரிய ஒரு ஹிட் அடித்த புக் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி நிறைய உந்துதல்களும் இதெல்லாம் ரொம்ப தாக்கம் பயங்கரமாக இருந்தது. சரி, நம்ம புக்கு போட்டுருவோமோ அப்படின்னு ஒரு மனநிலைக்கு வந்த பிறகு நான் வித்ட்ரா பண்ணிக்கிட்டேன். இப்போ ஒரு கூட்டத்துக்கும் ஒரு கவிஞர் விஷயத்துக்கும் போகிறதே கிடையாது, போட்டால் நம்மளையும் புக்கு போட வச்சுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சக்தி ரொம்ப மனதிற்கிரிய தோழன், மனதிற்கினிய தம்பி. அதனால் சக்தியோட இந்த விழாவுக்கு வந்திருந்தேன். இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய தலைகள் ஒரு கவிதை வெளியீட்டு புத்தகத்து கவிதை, அதுவும் ஒரு அஞ்சாவது புத்தகம் வெளியீட்டிருக்கு. இவ்வளோ கூட்டம், 4 மணிலேருந்து உட்காந்துருக்காங்கங்கிறது ரொம்ப ஆச்சரியம். வந்திருந்தவங்களுக்கு சக்தி சார்பாக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சக்தி 5வது புக்கு 50வது புக்காக வாழ்த்துக்கள் விரைவில். தேங்க்யூ. அருமையாக. அடுத்த புத்தக வெளியீடு ரமணி முருகேஷாக தான் இருக்கணும் அப்படின்னு வேண்டுதலோட அந்த நிகழ்ச்சியை நான் தான் தொகுத்து வழங்குவேன். சீக்கிரமாக புத்தகம் வெளியிடுங்க, உங்களை நீங்களே பறைசாற்றி ஒப்பிட்டுக்கோங்க. அவர்களுக்கு மரியாதை செய்கிறார்கள் நூலகர் நூலாசிரியர் சக்தி வேலாயுதம் அவர்கள். இந்த அம்மாவின் வாசம் நூலிற்கு அணிந்துரை வழங்கிய கண்ணன் புலமி அவர்களுக்கு சக்தி வேலாயுதம் அவர்கள் மரியாதை செய்கிறார்கள். ஒரு சில ரெண்டாயிரத்தி 2023 ஆண்டிலே கண்ணன் புலமியினுடைய ஒரு நூல் வெளிவருகிறது. இப்பவே நான் உத்தரவாதம் கொடுக்கிறேன். கண்ணன் புலமி அவர்களுடைய எழுத்துக்கள் தமிழ் இலக்கிய உலகத்திலே ஒரு பெரிய அசைவை ஏற்படுத்தும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. அதனால் நிச்சயமாக இந்த ஆண்டு அவருடைய நூல் வெளிவரும். கண்டிப்பாக வரட்டும். ஆனால் இந்த அணிந்துரையில் நிறைய இடங்களில் நான் சிறுவன், நான் அப்படி எழுத முடியுமா அப்படின்னு நிறைய விஷயம் இருந்தது. அதை ஃபுல்லாக நாங்கள் எடிட் பண்ணியிருக்கோம். ஆனால் மிகப்பெரிய எழுத்தாளர் அவர். நிறைய அவங்க பதிவுலாம் பார்த்தீங்கன்னா இப்போ முகநூலில் மிக அற்புதமாக இருக்கும். ஆமாம், சரி.
கண்டிப்பா ஐயா உங்களுடைய புத்தகம் விரைவில் எதிர்பார்க்கிறோம். அடுத்ததாக தலைமை உரையும் நிகழ்ச்சியின் நிறை உரையுமாக மாநில தலைவர் AITTUC தோழர் காசி விஸ்வநாதன் ஐயா அவர்கள். சக்தியை பற்றி உங்க எல்லாருக்குமே தெரியும், இந்த அம்மாவின் வாசமும் எல்லாருக்கும் தெரியும். இது ஒரு புதிய விஷயம் அல்ல. ஒரு வங்கி ஊழியராக வேலை செய்யக்கூடிய ஒரு தோழன் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தினுடைய மாவட்ட செயலாளராக செயல்படக்கூடிய ஒரு தோழருடைய கவிதை நூல் வெளியீடு, அதுவும் நான் தலைமை தங்குறேன்னு சொன்ன உடனே எனக்கு ரொம்ப யோசனையாக இருந்தது. காரணம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா, பொதுவாக எந்த நேரத்துக்கு வந்து நான் எப்போ தலைமை தங்குவேன்னு எனக்கு தெரியாது. ஆனால் குரல் முழக்கம் என்பது எப்பொழுது இருந்துக்கிட்டே இருக்கும். சக்திகிட்ட நான் பல நேரங்களில் ரொம்ப அன்போட வேண்டுகோளோட சொல்லக்கூடியது ஒன்று தான், உங்களுடைய சிந்தனை மிகச்சிறந்த சிந்தனை, அந்த சிந்தனைகளில் வாசம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி. இது வெறும் அம்மாவின் வாசமாக நான் பார்க்கவில்லை. இந்த நூலில் அம்மாவினுடைய வாசத்தையும் தாண்டிய பல வாசங்கள் தெரிகின்றன. இங்கே பேசும்போது சொன்னாங்க எறும்புகளை பற்றி, அது போகக்கூடிய அந்த பாதையில் அது வரிசையாக தான் போகும்லாம் சொன்னாங்க. நான் ரொம்ப ரசிச்சுட்டு இருந்த பல கவிதைகள் இந்த புஸ்தகத்தை அவர் PDF-ல் எனக்கு அனுப்புகிறேன்னாரு. ஆனால் கொஞ்சம் காலதாமதமாயிருச்சு நான் படிக்கிறதுக்கு. நான் ஒரே ஒரு விஷயத்தை தான் பார்த்தேன், கோவிலுக்கும் தேவாலயத்துக்கும் பள்ளிவாசலுக்கும் தன் வருகையை பதிவு செய்து காலடி எடுக்கும் புறா கூட்டங்கள், மந்திரங்களிலும் வசனங்களிலும் போதல்களிலும் பிறக்கும் நம்பிக்கையை வைத்து சிறகு விரித்து இறகு விடுத்து தன் வாழ்வினை காட்டி எம்மதமும் சம்மதம் என சொல்லி பிறக்கும் அழகை விடவா இருந்து விட போகிறது நவீன காலத்து ஆசாமிகள். இதைத்தான் நான் விரும்புகிறேன். ஏனென்றால் நம்மை பொறுத்தளவிற்கு நாம் இலக்கியத்தை நேசிக்கின்றோம், இலக்கியம் என்பது யாருக்காக என்பதையும் யோசிக்கின்றோம். வெறும் ரசிப்பதற்கு அல்ல இலக்கியங்கள், வெறும் உணர்ச்சிகளுடைய பிழம்பு அல்ல இலக்கியங்கள். உணர்ச்சிகளில் வருமா வரும். இந்திய நாட்டினுடைய ஒரு பிரம்மாண்டமான கவிஞன் ரவீந்திரநாத் தாகூர், அவருடைய கீதாஞ்சலி அது உணர்ச்சியினுடைய வெளிப்பாடு. தன்னுடைய இழப்பு ஒன்றிற்காக அவர் எழுதிய அந்த இழப்புக்கள், அந்த இழப்புகளுடைய வெளிப்பாடாகத்தான் கீதாஞ்சலி வந்தது, நோபல் பரிசு பெற்றது. நான் இப்பொழுது நான் நினைத்து பார்க்கின்றேன், வெறும் இழப்புகளோ உணர்ச்சிகளோ அல்ல, இந்த சமுதாயத்தை மாற்றுவதற்கு என்ன செய்ய போகிறோம். தன்னுடைய கவிதை கனல்களால் தட்டி எழுப்பினானே பாரதி, மகாகவி பாரதியினுடைய மண்ணை சார்ந்தவன் என்ற நிலையில் நின்று நான் சக்தி வேலாயுதத்திடம் கேட்பது இதுதான், உங்களுடைய கவிதைகள் வெறும் உணர்ச்சி குவியலாக மட்டுமல்ல, அது இந்த சமுதாயத்தினுடைய அவலங்களை சுட்டி காட்ட வேண்டும், மக்களை தட்டி எழுப்ப வேண்டும். பாரதிதாசன் சொன்னது போல, பாரடா மானுடா, இந்த மானுட பரப்பை பார்க்கின்ற ஆற்றல் வேண்டும். நான் உண்மையிலேயே நான் அண்ணன் கல்யாணிஜிய வண்ணதாசன் நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். காரணம் என்னவென்றால், நான் வண்ணதாசனை பார்க்கின்ற பார்வையை விட எங்களுடைய தந்தை, எங்களுடைய குருநாதர் தீக்காசியை தான் நான் மிக 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 உன்னதமான இடத்திலே வைத்து பார்க்கின்றேன். தீக்காசி என்ற அந்த ஒரு மாபெரும் ஆளுமை, இந்த மண்ணினுடைய ஆளுமை, அந்த ஆளுமையினுடைய புதல்வராகத்தான் நான் முதலிலே கல்யாண்ஜியை அறிமுகப்படுத்திக் கொண்டேன். அவருடைய எழுத்துக்களிலே நான் பரிச்சயமாகும் என்ற பொழுது அந்த எழுத்துக்களில் ஒரு வாசனை இருக்கும், உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ. அவர் சாதாரணமாக எழுதக்கூடிய இந்த செல்லில் வரக்கூடிய எழுத்துக்கள் கூட, ஒரு தடவை நான் அண்ணனை பார்த்துட்டு அவர்கிட்ட நான் பேசலை, அவர் எனக்கு 4 வருஷம் பின்னால் உட்கார்ந்துட்டு இருந்திருக்காரு, ஒரு புத்தக வெளியீடு தான். அவர் பிறகு எழுதுகிறார், அதை எழுதினத
உடனடியா எனக்கு எடுத்து அனுப்பினது சக்தி வேலாயுதம் தான். அதில் அவர் எழுதும்போது ரொம்ப அற்புதமான ஒரு வாசகத்தை போட்டிருப்பாரு. ஏதோ கரிசக்காட்டில் விளைஞ்ச பருத்திய வித்துட்டு கோயில் பெட்டியில் வித்துட்டு நாலட்டின்புத்தூர் பாதையில் போகக்கூடியவனை மாதிரி நான் அவரை பார்த்தேன். அவர்தான் காசி காசி என்பதை அறிவேன். அவர்தான் காசி விஸ்வநாதன் என்றோ அவர்தான் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் என்றோ எனக்கு தெரியாது என்ற அவருடைய அந்த எழுத்தினுடைய வாசம் இருக்கின்றதே. நான் கவிதைகளை எல்லாம் சொல்லவில்லை. கவிதைகளுக்குள் நான் நுழைந்தால் அதனுடைய தன்மை வேறு. நான் ஒன்றைத்தான் பார்த்தேன். ஆத்மார்த்தமாக இன்றைக்கும் இலக்கிய உலகத்திற்கு சேவை செய்யக்கூடிய மனிதர்கள் இருக்கக்கூடிய மண் இந்த திருநெல்வேலி மண் தான். நான் உறுதியாக சொல்லுவேன். இங்கே கண்ணன் புலமையை பற்றி சொன்னார்கள். அவருடைய அணிந்துரையை பற்றி விரிவாக எடுத்து சொன்னார்கள். பலரும் சொன்னார்கள். நான் அதற்குள் செல்லவில்லை. ஆனால் கண்ணன் புலமையினுடைய பதிவுகளை நான் பார்க்கின்ற பொழுது ஒரு மிகச்சிறந்த கவிஞனாக இந்த மண்ணிலே இருக்கின்றார் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு. நான் இதைத்தான் பார்க்கின்றேன். நான் மயங்கி போனேன். தோழர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, நான் ஒன்றை சொல்லுகிறேன். நான் மயங்கி போனேன். திருநெல்வேலி நினைவலைகளில் நம்முடைய மகாதேவன் சௌந்தர மகாதேவன் அவர்கள் எழுதிய பொழுது நான் மயங்கி போனேன். என்ன ஒரு அற்புதமான எழுத்து நடை! அந்த நடை நம்மை சுண்டி இழுக்கின்ற நடை அல்லவா? அதனால்தான் நாம் இங்கே பேசிய அத்தனை பேரும் பெருமையோடு சொன்னார்கள். நான் பேராசிரியர் தோதாத்ரே அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள். அவர் என்னிடம் சற்று முன்னால் சொன்னார்கள், தயவு செய்து என்னை பேச அழைத்து விடாதீர்கள், இல்லை நீங்கள் ஆசீர்வதித்தால் போதும் என்றுதான் நான் வேண்டினேன். ஒன்றே ஒன்றை மட்டும் சொல்லுகிறேன். தாயினுடைய வாசம் நமக்கு தெரியும். தந்தையினுடைய பாசம் என்பது இன்றைக்கும் நம்மால் அறிந்து கொள்ள முடியும். நான் இங்கே நம்முடைய சக்தி வேலாயுதம் அவர்களுடைய தந்தைக்கு சால்வை அணிவிக்கின்ற வாய்ப்பை பெற்றேன். அந்த பாசத்தை அவருடைய கண்களிலே பார்க்கின்றேன். இன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்டதா என்று சொல்லுவார்கள். தன் மகனை சான்றோன் என கேட்ட தாயை பற்றி எழுதியதை பாசத்தோடு அவருடைய பார்வையை என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது. இங்கே நான் குழந்தைகளை பார்க்கிறேன். பலர் வந்தார்கள், பலர் சென்றார்கள். இந்த நெல்லை மண் என்பது சாதாரண மண் அல்ல. இந்த நெல்லை மண் என்பது தமிழகத்தினுடைய கடந்த நூற்றாண்டினுடைய போராட்டத்துக்கு அடித்தளம் வித்திட்ட மண். இந்த நெல்லை மண் தான் இங்கே இருக்கின்ற தைப்பூச மண்டபத்தின் உச்சியிலே நின்றுதான் வஉசியும் சுப்பிரமணிய சிவாவும் பத்மநாப ஐயங்காரும் உரையாற்றினார்கள். இந்த நெல்லை மண் கொதித்து எழுந்தது. 4 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். அரசியல் கொலை, அரசியல் படுகொலை நிகழ்ந்ததும் இந்த மண்ணில் தான். வஉசிக்காக செத்தவர்கள். நான் இங்கே இருக்கின்ற நம்முடைய தோழர்கள் இங்கே சொன்ன இந்து கல்லூரி பள்ளிக்கூடத்தை நினைத்து பார்க்கின்றேன். எத்தனை 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 இலக்கியவாதிகள், எத்தனை மாமேதைகள் பயின்ற பள்ளிக்கூடம். பாரதி மட்டுமல்ல, பாரதியோடு சேர்ந்து நாம் வரிசைப்படுத்தி பார்த்தோம் என்றால் புதுமை பித்தன் தொடங்கி இங்கே பேசிய நம்முடைய தோழர்கள், நம்முடைய சகோதரர்கள் வரை படித்த அந்த பள்ளிக்கூடத்திலே தான் 1908 மார்ச் மாதம் 13 ஒரு பிரம்மாண்டமான பேரணி தொடங்கியது. அதை தொடக்கி வைத்தவர் இந்து கல்லூரியினுடைய ஆசிரியர் லோகநாத ஐயர். அந்த போராட்டம் தான் 4 பேருடைய படுகொலைக்கு காரணமாக விஞ்சை எதிர்த்து நடந்தது. போராட்டங்கள் என்பது களம், இந்த களம் தென்பொருணை பொருணை நதி என்று சொன்னானே கம்பனுடைய அந்த வரிகள் இன்றைக்கும் சக்தி வேலாயுதம் வரை இன்னும் தாண்டி தாண்டி சென்று கொண்டே இருக்கும். ஆறு ஓடிக்கொண்டே இருப்பதைப் போல, கடலிலே சங்கமிப்பதைப் போல நாம் ஓடிக்கொண்டே இருப்போம். மனித சமுதாயத்தை வாழ்த்தி கொண்டே இருப்போம். நம்முடைய போராட்டங்கள், நம்முடைய உணர்வுகள் கவிதைகளாக, நம்முடைய உணர்வுகள் எழுத்துக்களாக, நம்முடைய உணர்வுகள் சொல்லோவியங்களாக
நம்முடைய உணர்வுகள் களத்திலே நிற்கின்ற மனிதர்களாக மாறட்டும் என்று கூறி வாழ்த்தி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. அவர்களுக்கு மரியாதை செய்யும் விதமாக சக்தி விளையதம். அன்பு தம்பி சக்தி விளையதம் அவர்களுக்கு நல்லூலகர் முத்துகிருஷ்ணன் அவர்கள் அவர்களிடம் புத்தகத்தை பெற்றுக் கொள்கிறார்கள். எல்லோரும் பேசினீர்கள். சவுந்தர மகாதேவன் பேசுவதற்காக சம்பளம் வாங்கிட்டு இருக்கார். பேசுவது சிறப்பு இல்லை. கவிஞர் கனவு சுப்பிரமணியம் பேசுவதற்காக சம்பளம் வாங்கிட்டு இருக்கார். எழுதுவதற்காக சம்பளம் வாங்கிட்டு இருக்கார். ஆனால் கண்ணன் புலமி அவர்கள் ஒரு வெண்ணெய் கடையில் கண்ணை கடையில் இருக்கின்றார். அவர் எட்டு பக்கத்தை மட்டும்தான் நான் வாசித்தேன். அவருக்கு இந்த பொன்னாடையை வண்ணதாசன் அவர்கள் அணிவித்து அவருக்கு சிறப்பு சேர்க்க அன்போடு அழைக்கின்றேன். நல்ல ஒரு கரவொலி எழுப்பலான்னு நினைக்கிறேன். உங்கள் இதயங்களின் எண்ணமாய், உங்கள் பதிவுகளின் வண்ணமாய் தாமிரா வெப் டிவி. உங்கள் பதிவு நிரந்தர பதிவு.